வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இந்தியா கூட யார் மோதினாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக அழிவு நிச்சயம் அப்படின்னு இந்தியா வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அதுவும் நம்முடைய முப்படை தளபதி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அவர் இப்படி கடுப்பாகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பத்தியும் பார்த்துடலாம். அவர் யாருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற பத்தியும் பார்த்துடலாம். அடுத்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ஐநா பாதுகாப்பு சபையில வந்து இந்தியாவுக்கு நிரந்தர இடம் கிடைக்கணும் அப்படின்னு பிரான்ஸ் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதனால விரைவில் இந்தியாவுக்கு ஐநாவில் நிரந்தர இடம் கிடைக்கும் அப்படின்னு இப்ப பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தியை பத்தியும் பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா கிட்ட எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு இப்ப அமெரிக்காவுடைய காலில் போய் மண்டியிட ஆரம்பிச்சிருக்கு சீனா. அதுவும் ட்ரம்ப் இருக்கிறது வரைக்கும் சீனாவால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ஜோ பைடன் காலில் போய் சீனா விழ ஆரம்பிச்சிருக்கு. அது எதனால அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானில் இம்ரான்கான் அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து பல போராட்டங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. அதுவும் ஜனவரி 31க்குள்ளே வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு இம்ரான்கானை வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் வந்து ஒரு திமிரான பதிலை சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஜனவரி 31க்குள்ள ராஜினாமா செய்ய வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றிய தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்திய பாதுகாப்பு படையுடன் மோதும் அது யாராக இருந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள் வந்து எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. முன்னாள் இராணுவ படை தளபதியான பிபின் ராவத் அவர்கள் வந்து கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நாட்டின் முதல் முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்று கொண்டாரு. தலைமை தளபதியாக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில அவர் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இந்திய இராணுவத்தின் தளங்களை 2 நாள் பயணமாக பார்வையிட்டு வர்றாரு. 2வது நாளான இன்று அருணாச்சல பிரதேசத்தில் சுபன்சிரி பள்ளத்தாக்கில் ராணுவம் மற்றும் இந்தோ திபெத் காவல்துறையினர் இருக்கும் பகுதிகளை அவர் பார்வையிட்டிருக்காரு. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதுமையான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காக நான் ராணுவ வீரர்களை பாராட்டுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. மேலும் எந்த ஒரு சவாலையும் எப்போது வேண்டுமானாலும் எதிர்கொள்ள இந்தியா தயார் நிலையில இருக்காங்க அப்படின்னும், நம்முடைய பாதுகாப்பு படையினர் வந்து அதுக்கு உறுதுணையாகவும் இருக்காங்க அப்படின்னு அவர் பாராட்டினாரு. மேலும் அங்குள்ள ராணுவம் மற்றும் இந்தோ திபெத் போலீசாருடன் கலந்துரையாடிய அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நமது வீரர்களின் உயர்ந்த மன உறுதியையும் உந்துதலையும் பார்த்த பிறகுதான் நமது பாதுகாப்பு படைகளுடன் மோதுபவர்கள் வந்து அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு ஆணித்தனமாகவும் எச்சரிக்கையாகவும் பதிலளிச்சிருக்காரு. மேலும் அருணாச்சல பிரதேசத்தில் 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர் இன்று இரவு மீண்டும் டெல்லி திரும்புகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது இவர் மறைமுகமாக சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. இதுநாள் வரைக்கும் இந்தியாவுடைய ஆட்டத்தை நீங்க பார்க்காம போயிட்டீங்க, கடந்த வருடத்திலிருந்து நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க இந்தியாவோட ஆட்டத்தை அப்படின்னும், இதுக்கு மேலையும் இந்தியா கிட்ட நீங்க மோதணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் அழிவு நிச்சயம் அப்படின்னு இப்போ பிபின் ராவத் அவர்கள் வந்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவை வந்து நிரந்தர உறுப்பினராக நியமிக்க வேண்டும் அப்படின்னு பிரான்ஸ் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஐநா பாதுகாப்பு சபையில பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வந்து நிரந்தர உறுப்பினராக அங்கம் வகிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம 10 நாடுகள் வந்து 2 ஆண்டு காலத்துக்கு வந்து உறுப்பினராக செயல்படுவாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா நேற்று முதல் 2 ஆண்டுகளுக்கு ஐநா பாதுகாப்பு சபையில் உறுப்பினராக இடம்பெறுகிறது. அது மட்டும் இல்லாம வரும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஐநா பாதுகாப்பு சபைக்கு இந்தியா தலைவராக இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. பாதுகாப்பு சபையின் உறுப்பினராக இந்தியா நியமிக்கப்பட்டுள்ளதை வரவேற்றுள்ள பிரான்ஸ் தூதர் இமானுவேல் லெனையன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவை நாங்கள் வந்து நிரந்தர உறுப்பினராக நியமிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. மேலும் இது தொடர்பாக அவர் ட்விட்டர் பக்கத்துல என்ன பதிவிட்டிருக்கிறார் அப்படின்னா, அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஐநா பாதுகாப்பு சபையில் சேரும் இந்தியாவை வந்து பிரான்ஸ் வரவேற்கிறது அப்படின்னும், இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக நியமிக்க வேண்டும் அப்படின்னும், சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்தவும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடவும் பலதரப்பு வாதத்தை பாதுகாக்கவும் நாங்கள் பக்கபலமாக பணியாற்ற ஆர்வமாக உள்ளோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவுக்கு உறுதுணையாகவும் இந்தியாவுக்கு பக்க பலமாகவும் இந்தியா தலைமை பொறுப்பு ஏற்றுச்சு அப்படின்னா பல நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னும், விரைவில் வந்து இந்தியாவை நிரந்தர உறுப்பினர் ஆக்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னும், இந்தியா தான் நிரந்தர உறுப்பினர் ஆகணும் அப்படின்னும், சீனாவை இதிலிருந்து கலட்டி விடணும் அப்படின்னு இப்ப பலரும் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய புதிய அதிபராக
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடனின் கீழ் அடுத்த அமெரிக்க நிர்வாகம் ஒரு விவேகமான அணுகுமுறைக்கு திரும்பும் அப்படின்னும் சீனாவுடனான உறவை மீண்டும் இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்கும் அப்படின்னு சீனா நம்புவதாக சீனாவுடைய வெளியுறவு அமைச்சர் வாங்கி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. சீனா அமெரிக்க உறவுகள் ஒரு புதிய பாதைக்கு வந்துள்ளது அப்படின்னும் நம்பிக்கையின் புதிய சாளரம் திறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வாங் சின்ஹாவு செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில சொன்னாரு. சமீபத்திய ஆண்டுகளில் சீனா அமெரிக்க உறவுகள் முன் எப்போதும் இல்லாத வகையில பல சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளன அப்படின்னு அவர் சொன்னாரு. மேலும் அடிப்படையில இவை அனைத்தும் சீனாவை பற்றிய அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களின் கடுமையான தவறான கருத்துக்களால் வந்துள்ளன அப்படின்னு வாங்கி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. சிலர் சீனாவை மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னும் இந்த தவறான புரிதலை அடிப்படையாக கொண்ட அவர்களின் கொள்கை வெறுமனே தவறானது அப்படின்னு அவர் சொன்னாரு. மேலும் என்ன நடந்தது என்பது சீனாவை அடக்கி புதிய பனிப்போரை தொடங்க அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சி இரு நாட்டு மக்களின் நலன்களையும் கடுமையாக பாதித்தது மட்டுமில்லாமல் உலகிற்கு கடுமையான இடையூறுகளையும் ஏற்படுத்தியது அப்படின்னு நிரூபிக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதனால அத்தகைய கொள்கைக்கு எந்த ஆதரவும் கிடைக்காது அப்படின்னும் அது தோல்வி அடையும் அப்படின்னும் வெளியுறவு அமைச்சர் வாங்கி மேலும் கூறினாரு. அதே நேரத்துல அமெரிக்காவை பற்றிய சீனாவின் கொள்கை நிலையானது அப்படின்னும் வாங்கி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சீனா வந்து டிரம்ப் இருக்கிறது வரைக்கும் அமெரிக்காவில ஒண்ணுமே செய்ய முடியல, எதையுமே எதிர்த்து போராடவும் முடியல, அமெரிக்காவை எதிர்த்து எந்த நாடுகள் கூடயும் சண்டை போட முடியல. ஏன் தென்சீன கடல் பகுதியில கூட பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய ஆதிக்கத்தை அடியோடு அழிச்சது, சீனாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு அங்கே காத்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இந்தியா கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால டிரம்புடைய பதவிக்காலம் வந்து இந்த மாதத்தோட முடிய போறதுனால இப்போ சீனா வந்து மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்பட்டு ஜோ பைடன் அவர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருப்பார் அப்படின்னு ஜோ பைடன் அவர்கள்ட்ட வந்து மண்டியிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்பவே ஐஸ் வச்சாதான் ஜோ பைடன் தம் பக்கத்துக்கு வருவார் அப்படின்னு சீனா வந்து தப்பு கணக்கு போட்டிருக்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஜோ பைடன் அவர்கள் வந்து போக போக என்ன பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா 11 கட்சிகள் கொண்ட பாகிஸ்தான் ஜனநாயக இயக்கம் எனும் பாகிஸ்தானின் எதிர்கட்சிகளின் கூட்டணி கோரியபடி தற்போதைய இம்ரான்கான் தலைமையிலான பாகிஸ்தான் அரசு ஜனவரி 31 ராஜினாமா செய்யாது அப்படின்னு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேஷி அவர்கள் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. பாகிஸ்தான் ஜனநாயக இயக்கம் தனது அரசாங்க எதிர்ப்பு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவதாக அறிவித்ததும் ஜனவரி 31 காலக்கெடுவுக்கு முன்னர் இம்ரான்கானை பதவி விலகுமாறு கேட்டுக்கொண்டதை அடுத்தும் அந்த நாட்டு ஊடகங்களுடன் பேசிய குரேஷி அவர்கள் வந்து இந்த கருத்துக்களை தெரிவிச்சாரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பிரதமர் இம்ரான்கான் தேசிய சட்டமன்றத்தின் நம்பிக்கையை பெறுகிறார் அப்படின்னும் எதிர்கட்சியின் கோரிக்கையின் பேர்ல அவர் ஏன் ராஜினாமா செய்வார் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் குரேஷி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பினாரு. மேலும் பிடிஎம் 2020 டிசம்பர் 31 அன்று மாகாண சபைகளில் இருந்து ராஜினாமா செய்வதாக முன்னர் அறிவித்திருந்தது. ஆனால் தேதி கடந்து விட்டது என்றும் எதிர்கட்சிகள் சொன்னபடி செய்யவில்லை அப்படின்னும் மேலும் எதிர்கட்சி மேல வந்து குரேஷி அவர்கள் வந்து குற்றம் சாட்டினாரு. இதை தொடர்ந்து மேலும் அவர் என்ன சொன்னார்னா எதிர்கட்சியின் உண்மையான நிகழ்ச்சி நிரலை பொதுமக்கள் உணர்ந்துள்ளனர் அப்படின்னும் அவர்களின் பேரணிகள் போதுமான வலிமையை கொண்டிருக்கவில்லை அப்படின்னும் குரேஷி மேலும் கூறினாரு. முன்னதாக கடந்த வாரம் பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் பிளாவல் பூட்டோ சர்தாரி ஜனவரி 31 இம்ரான்கான் பதவி விலகவில்லை என்றால் இஸ்லாமாபாத்துக்கு நீண்ட நடைப்பயணத்தை நடத்துவதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஜனவரி 31 பிரதமர் இம்ரான்கான் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்வாரா அப்படின்னும் இல்ல எதிர்கட்சி தலைவர் வந்து இஸ்லாமாபாத்துக்கு வந்து நீண்ட நடைப்பயணத்தை நடத்தி போராட்டத்தை தொடங்குவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எது நடந்தாலுமே அது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க? இம்ரான்கான் பதவி விலகினாலும் நமக்கு நல்லதுதான், எதிர்கட்சி தலைவர் வந்து நடைப்பயணம் போனாலும் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து புரட்சி வந்து வெடிக்கும். அதனால இன்னுமே இம்ரான்கானுடைய அரசுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.